ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எம்டார் பாத்வே. இந்த எம்டார் பாத்வேனோட இன்ட்ரொடக்ஷன், டைப்ஸ், பாத்வே, ஃபங்க்ஷன், இந்த நாலு சப் டாபிக்ஸ் தான் நம்ம எம்டார் பாத்வேக்கிட்ட பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் எம்டார் பாத்வே அப்படின்னா என்னங்கிறதையும், டைப்ஸில் எம்டார் பாத்வே காம்ப்ளெக்ஸில் காம்ப்ளெக்ஸ் ஒன், காம்ப்ளெக்ஸ் டூன்னு ரெண்டு டைப் வரும், அதை பற்றியும், பாத்வேயில் எம்டார் காம்ப்ளெக்ஸ் ஒன் என்ன பாத்வேயில் இன்வால்வ் ஆகுது, எம்டார் காம்ப்ளெக்ஸ் டூ என்ன பாத்வேயில் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறதையும், ஃபங்க்ஷன்ஸ் எம்டிஆர் பாத்வேனால நம்ம உடம்புல என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, எதுக்கெல்லாம் அது நெசசரியாக தேவை அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். எம்டிஆர் பாத்வேனோட ஃபஸ்ட்டு டாபிக் இன்ட்ரொடக்ஷன். இன்ட்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், மெமேலியன் டார்கெட் ஆஃப் ரெப்பாமைசின். மெமேலியன் டார்கெட் ஆஃப் ரெப்பாமைசின் எம்டிஆர்னோட ஃபுல் ஃபார்மை, மெமேலியன் டார்கெட் ஆஃப் ரெப்பாமைசின் ஆர் மெக்கானிஸ்டிக் டார்கெட் ஆஃப் ரெப்பாமைசின், அதுதான் எம்டிஆர் பாத்வேனுடைய ஃபுல் ஃபார்ம். இதனோட அதர் நேம்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏகேடி, பிஐ த்ரீ கே, எஃப்ஏஆர்பி ஒன், இதெல்லாமே அதனோட அதர் நேம்ஸ். தேர்ட் பாயிண்ட், இன் மெமேலியன் செல் வைட்டல் பாத்வே, இந்த எம்டோர் அப்படிங்கிறது வைட்டல் பாத்வே வந்து ரோல் பண்ணுது, எதுக்காகனா செல் க்ரோத் அண்ட் மெட்டபாலிசம்காக. அண்ட் கோர் காம்போனன்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டு ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ்னால இது உருவாக்கப்பட்டிருக்கு, எம்டோர் காம்ப்ளெக்ஸ் ஒன், எம்டோர் காம்ப்ளெக்ஸ் டூ, அதை நம்ம ஷார்ட் ஃபார்மாக எம்டோர் சி ஒன் சி டூ அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஃபங்க்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெகுலேட் டிஃப்ரெண்ட் செல்லுலார் ப்ராசஸ், நிறைய செல்லுலார் ப்ராசஸை ரெகுலேட் பண்ணுறவங்க தான் இந்த எம்டிஆர் காம்ப்ளெக்ஸ். ரெகுலேட் மீன்ஸ் கண்ட்ரோலுக்கு, கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க இவங்க இந்த பாத்வே எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோலுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன பாத்வேனா செல் க்ரோத்து, செல் ப்ராலிஃபரேஷன் ஆகிறது, செல் மொட்டிலிட்டி, செல் சர்வைவல், ப்ரோட்டீன் சிந்தசிஸ், இது எல்லாத்தையும் வந்து இவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுருக்காங்க. எம்டிஆர் பாத்வேனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இவங்க எல்லாருமே வராங்க, செல் க்ரோத், ப்ராலிஃபரேஷன், மொட்டிலிட்டி, சர்வைவல் அண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு கூட இவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறேன், இப்போ பார்க்க போகிற டாப்பிக்கு டைப்ஸ் ஆஃப் எம்டிஆர். எம்டிஆரில் ரெண்டு பாயிண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எம்டிஆருங்கிறது கேட்டலிட்டிக் சப் யூனிட்டு அண்ட் போத் ப்ரெசென்ட் இன் டிஃப்ரெண்ட் சப்செல்லுலார் காம்போனன்ட்ஸ். நம்ம செல்லுக்குள்ளே நிறைய சப்செல்லுலார் ஆர்கனல்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். அது மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி அப்பாரட்டஸ், லைசோசோம்ஸ், ரைபோசோம்ஸ் அப்படின்ட்டு நிறைய சப்செல்லுலார் ஆர்கனல்ஸ் இருக்குது. அந்த சப்செல்லுலார் ஆர்கனல்ஸ்க்கு மேலே தான் இவங்க ப்ரெசண்ட்டாக இருக்காங்க, டிஃப்ரெண்ட் சப்செல்லுலார் ஆர்கனல்ஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. மோஸ்ட்லி லைசோசோம்ஸ்க்கு மேலே ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துடலாம், எம்டிஆர் சி ஒன்னோட ஸ்ட்ரக்சரும் எம்டிஆர் சி டூனோட ஸ்ட்ரக்சரையும் பார்த்துருவோம். இதனோட ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போதே இதனோட டெஃபினேஷன், அந்த டெப்டார் இல்லை ப்ராஸ் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷனும் ப்ளஸ் அதனோட ஃபங்க்ஷன்ஸையும் சேர்த்து பார்த்துடலாம், ஒன் பை ஒன்னாக ஃபங்க்ஷன்ஸையும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்டிஆர் சி ஒன் பற்றி பார்க்கணுன்னா அதில் டெப்டார் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. டெப்டார் அப்படிங்கிறது டவுன் ரெகுலேட் தி ஆக்டிவிட்டி ஆஃப் எம்டிஆர் சி ஒன் அண்ட் எம்டிஆர் சி டூ. ரெண்டு காம்ப்ளெக்ஸ்லையுமே இது ஒரு இனிஹிபிட்டாராக வேலை செய்யுது. ரெண்டு காம்ப்ளெக்ஸ்லையுமே டெப்டாரோட வேலை இனிஹிபிட்டார். இப்போ டெப்டாரோட டெஃபினேஷன் பார்த்தோன்னா டிஇபி, டெப் டொமைன் கண்டெய்னிங் எம்டிஆர் இன்டராக்டிங் ப்ரோட்டீன், இதுதான் அதனுடைய ஃபுல் ஃபார்ம். டெப்டார் அப்படிங்கிறது டெப் டொமைன் கண்டெய்னிங் எம்டிஆர் இன்ட்ராக்டிங் ப்ரோட்டீன், இதுதான் அதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ அடுத்து பார்க்கணுன்னா ரேப்டார். ரேப்டார் அப்படிங்கிறது ரெகுலேட் பண்ணக்கூடியது, செல் க்ரோத், ரெஸ்பாண்டிங் டு நியூட்ரியன்ஸ் அண்ட் இன்சுலின் லெவல், இது ரெண்டுத்துக்கும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியது அண்ட் ஆல்சோ செல் க்ரோத்துக்கும் ரெஸ்பான்சிபிளானவர் இந்த ரேப்டார் அப்படிங்கிறவர். ரேப்டாரோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரெகுலேட்டார் அசோசியேட்டட் ப்ரோட்டீன் ஆஃப் எம்டிஆர். ரெகுலேட்டர் அப்படின்னாலே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் இந்த ப்ரோட்டீன். இதனோட ஃபுல் ஃபார்ம் ரெகுலேட்டர் அசோசியேட்டட் ப்ரோட்டீன்ஸ் ஆஃப் எம்டிஆர். அடுத்து எம்எல்எஸ்டி எயிட், இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணுது அப்படின்னா அப்ரெகுலேட்டட் என்ன செவரல் ஹியூமன் கோலன் அண்ட் ப்ராஸ்டேட் கேன்சர், அப்ரெகுலேட் பண்ணக்கூடியது ப்ளஸ் இன்ஹிபிட் டியூமர் க்ரோத், டியூமர் க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுறதா வந்து இந்த MLS-T8 அப்படிங்கிற ப்ரோட்டீன் தான். இவருடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா மெமாலியன் லீத்தல் வித் செக் 13 ப்ரோட்டீன் 8, இதுதான் என்னுடைய ஃபுல் ஃபார்ம். இவர் எதுக்காக தேவைப்படுறாரு, டியூமர் க்ரோத்தை இனிஹிபிட் பண்ணுறதுக்காக தேவைப்படுறாரு. அடுத்து ப்ராஸ் 40. ப்ராஸ் 40ங்கிறவரோட வேலை என்னென்னா நெகட்டிவ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் எம்டிஆர் சிக்னலிங்குங்கிறது தான் ப்ராஸ் 40னோட வேலை. அவரோட ஃபுல் ஃபார்ம் ப்ரோலின் ரிச் ஏடிகே சப்ஸ்ட்ரேட் 1, இது ஒரு ப்ரோட்டீன். ஓகே, ஸோ ப்ராஸ் 40ங்கிறது ஃபுல் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோலின் ரிச் ஏகேடி சப்ஸ்ட்ரேட் 1. இது எதுக்காக தேவைப்படுதுன்னா
negative regulations of mTOR signaling. இவருமே ஒரு இன்ஹிபிட்டாராக தான் வேலை செய்கிறாரு mTOR C1ல. அடுத்து நம்ம பார்க்குறது mTOR C2 ஸ்ட்ரக்சர். இதில் mTOR டெப்டார், அதே டெப்டார் தான் இங்கே இருக்கார், அவரோட வேலையுமே வந்து இன்ஹிபிட் பண்ணக்கூடியவர் தான். ரெண்டாவது MLS8, MLS T8ங்கிறவரும் இங்கே சேம் அதே வேலை தான் செய்கிறாரு, இன்ஹிபிட் டியூமர் குரோத் அந்த வேலையை செய்கிறாரு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய மூணு பேர் MSIN1, ப்ரோட்டார் ஆஃப் அண்ட் ரெக்டர், இவங்க மூணு பேர் தான் இதில் புதுசாக இருக்காங்க. MSIN என்ன பண்ணுறாருன்னா ஐடென்டிஃபை த டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் த ஜீன். ஜீனோட டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, ஒரு ஒரு குட்டி குட்டி செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஜீனை நம்ம டிரான்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு MSIN1 தேவைப்படுமா? ஸோ என்னோடய ஃபுல் ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டோன்னா மெமாலியன் ஸ்ட்ரெஸ் ஆக்டிவேட்டட் ப்ரோட்டீன் கைனேஸ் இன்டர் ஆக்டிங் ப்ரோட்டீன். மெமாலியன் ஸ்ட்ரெஸ் ஆக்டிவேட்டட் ப்ரோட்டீன் கைனேஸ் தான் இந்த MSIN1, என்னோடய ஃபுல் ஃபார்ம் தான். ரெக்டார் அப்படிங்கிறது ரப்பாமைசின் இன்சென்சிட்டிவ் கம்பான்ஷன்ஸ் ஆஃப் எம்டோர். இந்த ரெக்டார் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த எம்டோரே வந்து ரப்பாமைசின் ட்ரக்குக்கு இன்சென்சிட்டிவாக இருக்குது, ரியாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு கான்ட்ராக்ஸ்டாக MC1 வந்து ரியாக்ட் ஆகும். ப்ரோட்டாருங்கிறது வந்து ரெகுலேட் செல் க்ரோத் அண்ட் ப்ராலிஃபரேஷனை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியவர் தான் இந்த ப்ரோட்டார் ஒன்றுங்கிறது. ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸை வச்சு தான் இந்த டோட்டல் பாத்வேவுமே வந்து நடக்க போகுது. இவங்க ரெண்டு பேரும் ஆக்டிவேட் ஆகிறதுனால இவ்வளோ ப்ராசஸும் நடக்க போகுது. இதுதான் நம்ம பாத்வேல பார்க்க போகிறோம். நான் சைடில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக நடக்க போகுது. இதுதான் நம்ம பாத்வேல பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் mTOR காம்ப்ளெக்ஸ் 1 காம்ப்ளெக்ஸ் 2 இதனோட ஃபங்க்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் பார்த்துடலாம். TOR1 காம்ப்ளெக்ஸ் 1 பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அதனோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலேட் த பைண்டிங் ஆஃப் டார்கெட் ப்ரோட்டீன், பைண்டிங் ப்ரோட்டீன் வந்து பைண்ட் ஆகிற ப்ரோட்டீனோட டார்கெட்டை ரெகுலேட் பண்ணுறவர் இந்த MTOR C1. ப்ளஸ் MTOR லோக்கலைஸ் இந்த சர்ஃபேஸ் ஆஃப் லைசோசோம்ஸ், லைசோசோம்ஸ்னோட சர்ஃபேஸில் தான் இவங்க ப்ரெசென்ட்டாக இருக்காங்க. ரெப் ப்ரோட்டீன் மூலயமா இவங்க ஆக்டிவேட் ஆகிறாங்க. யாரும் MTOR C1 காம்ப்ளெக்ஸே ரெப் அப்படிங்கிற ப்ரோட்டீனால் ஆக்டிவேட் ஆகுது. ரெப் ப்ளஸ் GTP ஒன்றா சேர்ந்தால் ரெப் ஆக்டிவேட் ஆகிட்டு MTOR காம்ப்ளெக்ஸை ஆக்டிவேட் பண்ணி விடுவார். அண்ட் இது கம்போஸ்ட் ஆஃப் இந்த சப் யூனிட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம். MLST8, FRAS40, டெப்டார் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ், ராப்டார் அப்படிங்கிறது எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ்னால் கம்போஸ்ட் பண்ணியிருக்கு. ஃபங்க்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் என்னென்ன வேலை செய்கிறாரு, ஆக்டிவேட், இன்ஹிபிட், என்கரேஜ், சென்சார், ரெகுலேட், இந்த வேலைலாம் பண்ணுறாரு. ஆக்டிவேட்டை பொறுத்த வரைக்கும் ரைபோசோமல் வந்து ஆக்டிவேட் ஆகுது, ரைபோசோமல் ப்ரோட்டீன் ஆக்டிவேட் ஆகுது. SLS6K அப்படிங்கிற ப்ரோட்டீனை ஆக்டிவேட் பண்ணி விடுறாரு. அது மூலயமா அப்ரெகுலேட் தி ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ப்ரோட்டீன் சிந்தசிஸை அப்ரெகுலேட் பண்ணுறது இந்த mTOR காம்ப்ளெக்ஸ் 1 தான். இன்ஹிபிட் பண்ணுறது 4EBP1 அப்படிங்கிற ப்ரோட்டீனை வந்து இவர் இன்ஹிபிட் பண்ணுறது மூலயமா ப்ரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணலாம். ஏன்னா யூஸ்வலாகவே அந்த 4EBP1 அப்படிங்கிறது இனிஹிபிட்டார் தான், ப்ரோட்டீன் சிந்தசிஸ்னோட இனிஹிபிட்டார் தான், அவரை இவர் இனிஹிபிட் பண்ணுறாரு. இனிஹிபிட் ஆக்டிவிட்டி ஆஃப் 4EBP1 அண்ட் என்கரேஜ்னும் போது லிப்பிட் சிந்தசிஸ், மைட்டோகாண்ட்ரியல் பயோஜெனசிஸ், டவுன் ரெகுலேட்ஸ் ஆட்டோஃபேஜி, நியூட்ரியன்ஸ், எனர்ஜி அண்ட் ரிடாக்ஸ். லிப்பிட் சிந்தசிஸ், மைட்டோகாண்ட்ரியல் பயோஜெனசிஸ், டவுன் ரெகுலேட் ஆட்டோஃபேஜி, டவுன் ரெகுலேட் ஆட்டோஃபேஜி மாதிரியான ரியாக்ஷன்ஸை இவர் பண்ணுறாரு. ப்ரோட்டீன் லிப்பிட் சிந்தசிஸ்க்கு தேவைப்படுறாரு, ஆஸ் வெல் அஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கும் தான். மைட்டோகாண்ட்ரியல் பயோஜெனசிஸ்க்கு தேவைப்படுறாரு, ப்ளஸ் டவுன் ரெகுலேட் ஆட்டோஃபேஜி, அப்போப்டோசிஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நடக்க விடாமல் இவர் தடுக்கிறதுல என்கரேஜ் பண்ணுறாரு. அண்ட் சென்சார் பண்ணுறதுங்கிறது நியூட்ரியன்ஸ், எனர்ஜி, ரிடாக்ஸ் இது மாதிரியான திங்ஸ் எல்லாமே இவர் சென்சார் பண்ணுவார். ப்ளஸ் ரெகுலேட்டட் பை ரப்பாமைசின், இன்சுலின், GF, சர்டன் அமினோ ஆசிட்ஸ் மூலயமா இது ரெகுலேட்டட் ஆகும். அதோட MTOR C1 காம்ப்ளெக்ஸ் ஓவர். இப்போ MTOR C2 காம்ப்ளெக்ஸ் பார்த்தோன்னா கம்போஸ்ட் ஆஃப் ரெக்டர், MLST8, MSIN1 இவங்களால் உருவாக்கப்பட்டது, அப்புறம் ப்ரோட்டார் ஆஃப் அதனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த MTOR C2 காம்ப்ளெக்ஸ். அண்ட் ஃபாஸ்பரிலேட்டட் த சிரைன் த்ரியோனைன் ப்ரோட்டீன் கைனேஸ் AKT அண்ட் PKP இவங்க எல்லாத்தையுமே வந்து ஃபாஸ்பரிலேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த MTOR C2க்கு இருக்குது. இதனோட ஃபங்க்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆக்டின் சைட்டோஸ்கெலிட்டனை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியதாக, அந்த சிந்தசிஸை ரெகுலேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும், தைரோசின் ப்ரோட்டீன் கைனேஸ் எக்ஸிபிட் அஸ் அ TR காம்ப்ளெக்ஸ், TPK காம்ப்ளெக்ஸாகவும், ப்ளஸ் ஃபாஸ்பார்லேட்
இன்சுலின் க்ரோத் ஃபேக்டர் அண்ட் இன்சுலின் ரிசப்டாரை வந்து ஃபாஸ்பர்லேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இந்த எம்டர்சிடுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸிபிட் அஸ் அ தைரோசின் ப்ரோட்டீன் கைனேஸாக எக்ஸிபிட் ஆகுது. ஃபாஸ்பர்லேட்டட் இன்சுலின் க்ரோத் ஃபேக்டராகவும் இன்சுலின் ரிசப்டாராகவும் ஃபாஸ்பர்லேட் ஆகுது. இதோட எம்டர்சிடு காம்ப்ளெக்ஸ்னோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓவர். பார்க்க போகிறது பாத்வேவை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது போதுன்னா, ஜிஎஃப் க்ரோத் ஃபேக்டர் வந்து ரிசப்டர் தைரோசின் கைனேஸ் ஆர்டிகேனா ரிசப்டர் தைரோசின் கைனேஸில் வந்து பைண்ட் ஆக போகிறாங்க. இந்த இடத்துல வந்து பைண்ட் ஆக போகிறாங்க. இதனால் வந்து பிஐ த்ரீ கே கைனேஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு ஃபாஸ்பரிலேட் ஆகிறவர் பிஐ டூ ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாரு. அவர் பிஐ பி த்ரீயை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாரு. அண்ட் இவர் இதனால் ஏகேடி வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு ஏகேடி டிஎஸ்சி ஒன் காம்ப்ளெக்ஸ் டிஎஸ்சி டூ காம்ப்ளெக்ஸ் வந்து எனேபிள் பண்ணி விடுது. ஏஎம்பிகேன்னு இன்னொரு பாத்வே நடக்கும், மெட்டபாலிக் ஸ்டேட்டில் வந்து நடக்க போகிற அந்த பாத்வே இவரை ஸ்டார்ட் பண்ணி விடுவார். அகெயின் இவர் ரெப்பை இனிஹிபிட் பண்ணுறாரு. ரெப்பு ஜிடிபியோட சேரும் போது ஆக்டிவேட் ஆகிட்டு எம்டார் காம்ப்ளெக்ஸ் ஒன்னை ஆக்டிவேட் பண்ணிவிடுது. இந்த எம்டார் சி ஒன் காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவேட் ஆன உடனே என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் ஆக்டிவேட் ஆகுதுன்னா, மைட்டோகாண்ட்ரியல் பயோஜெனசிஸ் ஆக்டிவேட் ஆகும், நியூட்ரியன்ஸை சென்சார் பண்ண முடியும், அதனால் அதுக்குள்ளே இருக்க சப் காம்பனன்ஸ்னால இதனால் பண்ண முடியும் சென்சார் நியூட்ரியன்ஸ். அப்புறம் நம்ம ஃபங்க்ஷனில் பார்த்தா S6K-வை ப்ரோட்டீன் சென்தசிஸ்க்கு தேவைப்படக்கூடியதை ஆக்டிவேட் பண்ணி விடுறது, 4EB ப்ரோட்டீனை வந்து இனிஹிபிட் பண்ணுறது, அதனால் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இனிஹிபிட் ஆகும், லிப்பிட் சிந்தசிஸ், ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ஆட்டோஃபேஜி, அப்போப்டோசிஸ் ரியாக்ஷன் ஸ்டாப் பண்ணுறது, இதெல்லாமே நடக்கும். இப்போ ரப்பாமைசின் இந்த காம்ப்ளெக்ஸோடு சேர்ந்து இந்த ப்ரோட்டீனோடு சேர்ந்து எம்டார் காம்ப்ளெக்ஸ் ஒன்ல பைண்ட் ஆச்சு அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும், எம்டார் காம்ப்ளெக்ஸ் அதோட ஸ்டாப் ஆகிடும். ஸோ க்ரோத் ஃபேக்டர் மறுபடியும் ஒரு முறை பார்த்துடலாம். க்ரோத் ஃபேக்டர் பைண்ட் ஆகுறாரு ரிசப்டார் தைரோசின் கைனேஸ் தட் மேக்கப் PI3 கைனேஸ் கெட் ஃபாஸ்பாரிலேட்டட். அதிலிருந்து PIP2 ஃபாஸ்பார்லேட் ஆகும், அகெயின் PIP3 ஃபாஸ்பார்லேட் ஆகிட்டு ஏகேடி ஆக்டிவேட் பண்ணி விடுறாங்க. ஆக்டிவேட் ஆன ஏகேடி இந்த காம்ப்ளெக்ஸை இனிபிட் பண்ணுறாரு. இவர் இனிபிட் ஆனதுனால ரெப்போ இனிபிட் ஆகிடும். பட் ஜிடிபி வந்து ஆட் ஆகும்போது ஆக்டிவேட் ஆகிட்டு எம்டார் காம்ப்ளெக்ஸ் ஒன் ஆக்டிவேட் ஆகிட்டு அது மூலயமா இவ்வளோ ப்ராசஸ் நம்மளுக்கு நடக்க போகுது. இதுதான் C1 காம்ப்ளெக்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய எம்டார் பாத்வே. அடுத்து பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எம்டார் பாத்வே. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எம்டார் பாத்வேனா அதை தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ். நம்ம C1 காம்ப்ளெக்ஸ்க்கும் C2க்கும் தனியாக பார்த்தோம். அது இல்லாமல் வேறு என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா, மாலிகுலர் ப்ராசஸில் ஒரு வகையான ஃபங்க்ஷன்ஸும் பயாலஜிக்கலில் சில ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. மாலிகுலரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு கைனேஸ் ஆக்டிவிட்டி இருக்குது, ஏடிபி பைண்டிங் ப்ரோட்டீன் சிரைன் த்ரியோனின் கைனேஸ் ஆக்டிவிட்டி இருக்குது, டிரான்ஸ்லேஷன்ஸ் ரெகுலேட்டர் ஆக்டிவிட்டி இருக்குது மாலிகுலர் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா, எம்டார் சிக்னலிங், டிஎன்ஏ ரிப்பேர், ரெகுலேஷன்ஸ் ஆஃப் செல் சைஸ், க்ரோத், ஜெம் செல் டெவலப்மெண்ட், பாசிட்டிவ் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் உண்ட் ஹீலிங், இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு பயாலஜிக்கல் ப்ராசஸ் கீழே வரும். கைனேஸ் ஆக்டிவிட்டி, ஃபாஸ்பாரிலேஷன்னு நம்ம சொன்னது எல்லாமே கைனேஸ் ஆக்டிவிட்டி கீழே வந்துடும். ஏடிபி பைண்டிங் ப்ரோட்டீன், சிரைன் த்ரியோனின் கைனேஸ் ஆக்டிவிட்டியும் இருக்குது, அண்ட் ரெகுலேஷன்ஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ் ரெகுலேட்டர் ஆக்டிவிட்டியும் இருக்குது. ஏன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸை வந்து நம்மளுக்கு இவர் வந்து இனிஹிபிட்டும் பண்ணுவார், ப்ராசஸை வந்து என்கரேஜும் பண்ணுவார். S6 மூலிமா என்கரேஜும் பண்ணுறாரு, 4EBP ப்ரோட்டீனாலையும் இனிஹிபிட்டும் பண்ணுறதுனால. ஸோ டிரான்ஸ்லேஷனை ரெகுலேட் பண்ணுற ஆக்டிவிட்டியும் இந்த எம்டார் பாத்வேக்கு இருக்குது. பயாலஜிக்கல் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் டோர் சிக்னலிங் நடத்துறது மூலிமா நிறைய ப்ராசஸ் நம்மளுக்கு நடக்குது. டிஎன்ஏ ரிப்பேர் நடக்குது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ், லிப்பிட் சிந்தசிஸ்ன்ட்டு டார் சிக்னல் மூலிமா நிறைய பயாலஜிக்கல் ப்ராசஸ் நடக்குது. டிஎன்ஏ ரிப்பேர் நான் சொன்ன மாதிரி, அப்புறம் ரெகுலேட் செல் சைஸு, க்ரோத்து, அப்புறம் ஜெம் செல் டெவலப்மெண்ட், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகிறது அந்த செல்ஸ் எல்லாத்தினோட டெவலப்மெண்ட்டுக்கும் பாசிட்டிவ் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் உன் ஹீலிங்க்கும் நம்மளுக்கு தேவைப்படுறாரு இந்த எம்டார். அதர் ஃபங்க்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதர் ஃபங்க்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டிஃபெக்ட் வித்தின் எம்டார் லீட் டு அ கேன்சர் டெவலப்மெண்ட். இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், டிஃபெக்டிவ்னு ஆயிடுச்சுனாலே கேன்சர் டெவலப்மெண்ட் வந்துடும். ஏன்னா அதில் இருக்கிற ஒரு சில காம்பனண்ட்டு டியூமரை வந்து சப்ரஸ் பண்ணக்கூடியது. எக்ஸாம்பிளுக்கு MLS8T8 டியூமரை இனிஹிபிட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீனு நம்ம பார்த்தோம். ஸோ அதில் ஏதாவது டிஃபெக்ட் வந்துச்சுனாலே கேன்சர் டெவலப்மெண்ட் தான். எம்டார் C1 C2 எதுக்காக தேவைப்படுறாங்கன்னா, அப்போப்டோசிஸ் ஆஃப் த செல்லை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான். கேன்சர் செல் டெத் ஆகக்கூடாதுங்கிறத தடுக்கிறதுக்கு உண்டான காம்ப்ளெக்ஸ் இவங்க ரெண்டு பேரும், அவங்கள ஏதாவது டிஃபெக்ட் வந்துச்சுன்னா கேன்சர் டெவலப்மெண்ட்டு. ஹைப்பர் ஆக்டிவேஷன்ஸ் ஆஃப் எம்டார் பாத்வே வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா கார்டியாக் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் லைசோசோமல் மெம்பரேன் டேமேஜ் ஆச்சுன்னா, எனி பாக்டீரியா மூலம் எம்டார்
சிக்னல் பாத்வேவும் வந்து பாதிப்பாகும். ஏன்னா அதுக்கு சர்ஃபேஸில் தான் வந்து நம்மளோட எம்டிஆர் சிக்னல் நடக்குது. லைசோசோம்ஸ்னுடைய மேலே எம்டிஆர் சிக்னல் நடக்குது. லைசோசோம் ஏதாவது பாக்டீரியானால வைரஸ்னால அஃபெக்ட் ஆச்சுன்னா எம்டிஆர் சிக்னலுமே அஃபெக்ட் ஆகும். அண்ட் ப்ரிவென்ட் டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ஷனுக்கு எம்டிஆர் இன்ஹிபிட்டாஸை யூஸ் பண்ணலாம். அது மூலயமா டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ஷனை தடுக்க முடியும். ட்ரீட்மெண்ட் ட்ரீட்டிங் ப்ரிவென்டிங் செவரல் ஏஜ் அசோசியேட்டட் கண்டிஷன்ஸையும் வந்து நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும். அண்ட் டிஸ்ரெகுலேஷன்ஸ் ஆஃப் எம்டிஆர் பாத்வே மே காஸ் டயபிட்டஸ் ஒபிசிட்டி டிப்ரெஷன்ஸ் அண்ட் சர்டன் கேன்சரையும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது இந்த எம்டிஆர் பாத்வே. ஸோ இந்த டாபிக் ஓவர். இந்த டாபிக் கிளியராக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.